ஹாய் வியூவர்ஸ், தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்டு வந்துட்டுருக்கு. 4 மணி நிலவரப்படி 10 சுற்றுகள் எண்ணிக்கை முடிவடைந்துள்ளது. அந்த நிலையில் பார்த்திங்கன்னா அதிமுக 80 இடங்களையும் திமுக 153 இடங்களையும் கைப்பற்றியிருக்காங்க. எடப்பாடியில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து அதிகமான வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அதே போல் பார்த்திங்கன்னா குளத்தூர் பகுதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து முன்னிலையில் வகிச்சிட்ருக்காரு. மேலும் பார்த்திங்கன்னா அதிமுக பிடித்துள்ள 80 இடங்களில் அதிமுக மட்டும் தனிச்சியாக 71 இடங்கள், பாமக 5, பாஜக 3, தமாக 0, பிற கட்சிகள் 1 என்ற விதத்தில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. திமுக பிடித்துள்ள 153 இடங்களில் திமுக 119, காங்கிரஸ் 17, மதிமுக 4, சிபிஎம் 2, சிபிஐ 2, பிசிக கட்சி 4, பிற கட்சிகள் 5 என்ற எண்ணிக்கையில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. தொடர்ந்து வந்து முன்னிலையில் இருந்துட்டுருக்காரு. 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறாருன்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கோவை தெற்கு மண்டல பகுதியில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் தொடர்ந்து முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறார். 4 மணி நிலவரப்படி பார்த்திங்கன்னா திமுகவே வந்து 153 இடங்கள் பிடித்து முன்னிலையில் உள்ளது.